நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். சிவகங்கையில் நடைபெற்ற இரண்டாவது புத்தக கண்காட்சி திருவிழாவில் ₹5,45,00,000 புத்தகங்கள் விற்பனை. மாவட்ட ஆட்சியர் தகவல். ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று 100,000+ மேற்பட்ட புத்தகங்களை வாங்கியதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். ஸ்பான்சர்ட் பை வித்யாகிரி ஸ்கூல்ஸ் காரைக்குடி மற்றும் புதுவயல். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பபாசி இணைந்து இரண்டாவது புத்தக திருவிழா மற்றும் கலை இலக்கிய திருவிழாவை கடந்த 27ஆம் தேதி கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி தலைமையில் திறந்து வைத்தனர். 110 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. 10 அரங்குகள் அரசு துறை சார்பாக அரசின் சாதனை குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. பண்டைய தமிழகத்தின் நாகரிகத்தை எடுத்துக்காட்டும் கீழடி மற்றும் பல்வேறு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் 11 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெற்றது. விநியோகஸ்தர் சார்பில் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் காஞ்சிரங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்து ஆகியோர் 50,000+ காசோலையை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டியிடம் கொடுத்து ஏராளமான புத்தகங்களை வாங்கினர். பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இரண்டாவது புத்தக கண்காட்சியில் ₹5,45,00,000 புத்தகங்கள் விற்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி தெரிவித்தார். மேலும் 100,000 பள்ளி மாணவ மாணவிகள் இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை வாங்கியுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.